அடியே என்ன பத்தா என்னதான் உனக்கு பிரச்சனை இனி வம்புலிட்டே இருக்க போறியா என்ன வந்துட்டு சும்மா சும்மா ஒப்பட்டுக்கு இருந்தவள சும்மா சேலை கட்ட அத பண்ணு இத பண்ணனு சொல்லி இப்படி பொம்மை மாதிரி நிக்க வச்சிட்டு இருக்கியே காலையில இருந்து இரு 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 சத்து நீரே பாக்க வரப்பள்ள சாயங்காலத்துக்கு நேரம் இரு வந்துட்டாருடி நான் பார்த்தேன் நான் இதுக்குத்தான் போனேன் ஆச்சியம்மா வீட்டுக்கு பெத்தலை வாங்குற சாக்குல மாப்பிள்ளைய பார்த்துட்டு வரலாம்னு போனேன் டி நான் நினைச்ச மாதிரியே பாத்துட்டேன் ஏ வாடி அம்மா என்ன என்ன அளவா இருக்கிறா பியாத்தி பத்தியம்மா

எம்மா எப்ப பாக்க வாராராவா உன் பேத்திய பாக்க வாராராவா அடியே சத்த நேரத்துல பாரு நம்ம மாப்பிள்ள இங்க வந்து நிப்பாரடி குளிச்சு போட்டு சாப்பிட்டு போட்டு கொஞ்ச நேரம் ரெசிபி எடுத்துட்டு அப்புறம் வாராரா முடியோய் கிளவி அலப்பற தாங்க முடியல அப்படி அம்மா சொல்ற சரி சரி நான் டக்குன்னு ஒரு டீயையும் வடையையும் சுட்டு வச்சிடறேன் அதை பண்ணிடி போ ஆமா இந்த டீயை போட்டு வை பச்சை தண்ணி மாட்டி ஆறு போட்டு அவர் வாரது இன்னும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் இப்பவே டீயை போட்டு வச்சு என்னத்துக்கு ஆகும் வந்ததுக்கு அப்புறம் டீயை போட்டுக்கலாமா நானும் அதை சொல்ல வரேன் அப்புறமே போட்டுக்கரலாம் சரி மறந்துட்டி என்னம்மா கீழே தெரியல பச்சை முத்து பொண்டாட்டி இருக்காளே தெரியுமா அவளே நறச்ச முடியாதாவா தெரியும் தெரியும் அவளுக்கு நவளு நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு நம்மளுடைய கடைய பக்கம் போனப்ப சரி என்ன தெரியுமா சொன்னா என்ன சொன்னா நான் சொன்னேன் என் பேத்திக்கு கல்யாணம் கட்டிக்க சம்மதம் இல்லையே என்னமோ தெரியலடி வேணா வேணான்ட்டே ஒரு மாதிரி மூஞ்சிய சுளிக்கிறா அப்படின்னு சொன்னேன்டி அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாவே என்ன சொன்னச்சுமா என்ன சொன்னச்சா பொம்பளை பிள்ளையில இப்படிதானாண்டி இப்படிதான் பேசுவாள் போலாம் அவளுக்கு வேணான்னு சொன்னா வேணும்னு அர்த்தமா ஆ தெரியுமா கல்யாணம் அப்போ வேணா வேணாங்கிறல்ல வேணும்னு அர்த்தம்டி அந்த மாதிரி இவன் மாப்பிளையை பிடிச்சல புடிச்சலன்னு சொன்னாலும் பிடிக்கிதுன்னு அர்த்தம் முடி தாய் தா பெ சொல்ல முடியாமே அவ்வளோ அப்படி மாத்தி மாத்தி சொல்லுவாளவெல்லாம் அதே நம்ம நம்மதாண்டி நுணுக்கமா புரிஞ்சுக்கணுமா அப்படியா சொல்ற கடவுளே இல்லைன்னா யாருதான் உனக்கு சொல்லுவாளோ தெரியல ஏய் ய பயத்தி

பத்தியாமா இவளுக்கு இருக்கிற குசும்ப நான் சொன்னது ரைட்டா இதுதே விஷயம் என்னமோ போ அப்புறம் இப்படிதான் டீ அதனால உன் பேத்தி பிடிக்கலன்னு சொன்னாலாம் நீ வருத்தப்படாதே அவ அப்படிதான் மாத்தி மாத்தி சொல்லுவ அதனால நீ ஒன்னும் வருத்தப்பட்டுக்காதடி அவ அவள் பிடிக்கலன்னு சொன்னா பிடிக்கிதுன்னு அர்த்தம் வேணான்னு சொன்னாவே அவனு அர்த்தம் புரிஞ்சுக்க இதுவே நடப்பு சரிம்மா சரிம்மா அப்பாடா இப்போதே என் மனசில் உருந்த ஒரு இதே இதே போச்சுமா இன்ன வரைக்கும் என் மா இப்படி பண்ணுறாலே வைக்கிறாளேன்னு ரொம்ப குழப்பத்திலே இருந்தேம்மா இப்போதான் நிம்மதியாக இருக்குது சரி சரி அவ வெளியில் சொல்ல முடியாமதே இப்படியெல்லாம் சொல்லுவா போல நம்ம அதே புரிஞ்சுக்காம க இருக்குவாக்கில் இருக்கிறோம் ஆ அதுதான் போ 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 போய் டக்கு புக்குன்னு வேலையை பாரு வடையை சுடு போ 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 எம்மா டீ பிடிக்கலன்னா மாப்பிள்ளைக்கு என்ன பண்ணுறது நீ கடையில் போய் ரெண்டு கலர் வாங்கிட்டு வா அப்படி சொல்கிறியா சரி அதுவும் ரைட்டு சரி கடையில் போய் கலரை வாங்கிட்டு வந்துடுறேன் உம் ஏ இந்த டிரெஸ் நல்லா இருக்கும்டா நினைக்கிறேன் நினைக்கிறேன் உம் பிளாக் கலர் ஷர்ட் ப்ளூ கலர் ஜீன் ஹீரோ மாதிரி இருப்படா கிருஷ்ணா இந்த ட்ரெஸ்ல பொண்ணு நம்மளை பார்த்ததும் அப்படியே மயங்கிரணும் அந்த அளவுக்கு இருக்கணும் ஆனா பொண்ணு எனக்கு புடிச்சிருந்தா மட்டும்தான் கல்யாணம் அதையும் நான் சொல்றேன் கிருக்கு பைய தூங்குற பாருங்க நல்லா எப்பமே நான் கிளம்பி இவன் தூங்க இருப்பேன் போல சித்தப்ப எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக போல்டாக இருக்கேன் சித்தப்ப என்னடானா இப்படி இருக்கேனே சரி ஒரு அன்னை மையே இப்படியா சோம்பேறி பயலாக இருக்குது டே டே கௌதம் டே எந்திரிடா எவ்வளோ நேரமாக தான் தூங்கிட்டு இருப்ப கடவுளே எந்திரிடா கௌதம் ம் என்ன சித்தப்பா எந்திரிடா மணி அஞ்சாக போகுது அந்த பொண்ணை பார்த்துட்டு வருவோன்னு சொன்னேங்கள ம் அங்கையா ஆமாடா எந்திரிடா உம் வரேன் சித்தப்பா ஒரு நிமிஷம் டேய் வாடா மணி ஆயிடுச்சுங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்ட்டு நானே அவங்க ஃபாரின்ல இருந்து வந்து டக்குன்னு கிளம்பிட்டேன் நீ என்னடனா சரியான தூங்கு முடிஞ்சு பேல இருப்ப போல எந்திரிடா உம் வரேன் சித்தப்பா ஏயா கிருஷ்ணா மா எப்படி இருக்கேன் எப்படி இருக்கேன் நான் எப்படி இருக்கேன் இந்த ட்ரெஸ் எனக்கு மேட்சா இருக்கா அழகா இருக்கா சொல்லுங்கம்மா ஏயா உனக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் அமுசமா இருக்குமியா நல்லா இருக்கு பாத்துக்க நல்லா தானே இருக்கும் ஐயா யாரு கீரோ மாதிரி இருக்கு அபியம்மா ஹீரோ மாதிரி இருக்குனா ருஜி மாதிரி இருக்குனா அஜித் மாதிரி இருக்குனா யார் மாதிரி மாறுக்கு அஜித் மேல நீ அழகியா ஆய் சரி 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 இந்த தூங்கு எழுப்புமா தூங்குறேன் பாரு நல்லா சரி பொண்ண பாக்க போறியா அதேமா இவனை தொடங்கி கூட கூட்டிட்டு போலாம் பார்த்தா ரொம்ப பண்றேன் ஏ சாப்பிடலையா பசிலமா ஒரு நைட் வந்து சாப்பிட்டுக்கலாம் உனக்காக சமைச்சு வச்சிருந்தா என்னைய அப்படி வேண்டாமா நான் பாத்துட்டு வந்து பொண்ணு பாத்துட்டு வந்து அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் சரி சரி அம்மா அந்த பொண்ணுக்கு என்ன வாங்கிட்டு போறது என்னையா என்ன வாங்கிட்டு போறதா என்னத்த வாங்கிட்டு போற அம்மா வெறுங்கைய விசிட் போனா நல்லாவா இருக்கும் ஆனா அந்த பொண்ணுக்காக நான் ஊர்ல இருந்து நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆனா அதெல்லாம் இப்ப கொடுக்க மாட்டேன் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கியா அவளுக்குமா என்ன வந்தடா சும்மா சிலப்பள்ள இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேமா ஏ சரி அப்புறம் எப்ப கொடுப்ப அந்த ப்ளே பாய் நேர்ல பார்த்துட்டு அந்த ப்ளே எனக்கு பிடிச்சா மட்டும் தான் அந்த ப்ளேக்கு நான் வாங்கிட்டு வந்ததெல்லாம் கொடுக்க போறேன் அப்படியே ஐயா சரியா சரியா ஆமா 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 உனக்கு பிடிக்கணும்ல அந்த பிள்ளைக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டி உனக்கு பிடிக்கணும்ல ஆ கரெக்ட் தான் நீ சொல்றது ஆ அதுக்கு தான் அதுக்கு தான் ஏடா கௌதம் இந்த சித்தப்பா கிளம்பி நிக்கறான்டா நீ நல்லா கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கியாக்கும் ஓ சித்தப்பா இல்ல டேய் ரொம்ப நேரமா ஓடி எழுப்புறான்டா நீ தான்டா எந்திரிக்கவே ஐயோ சாரி சித்தப்பா சரி என்ன டயர்டா இருந்ததா அத என்னமோ போல இருந்தது தூங்கிட்டே சித்தப்பா நல்லா சரி வாடா அந்த பிள்ளை வீட்டுக்கு போய் வந்துருவா நீ என்ன சித்தப்பா நீங்க மட்டும் போயிட்டு வந்தா என்ன சித்தப்பா அப்பதான் குடிட்டு போயிட்டு வாங்க சித்தப்பா வாடா நீ அந்த ஒரு சொல்லுவேன் நல்ல பிள்ளையா நல்லது பிள்ளையா வாடா இதுல என்ன சித்தப்பா இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டப்பொரியா இல்லன்னா இல்லை பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க இல்லையா இல்லைன்னு சொல்லிட்டு வாங்க நான் ஏன் சித்தப்பா வரமாட்டே வரமாட்ட என்ன சித்தப்பா நீங்கள்

இல்லை சித்தப்பா அம்மாட்ட ஒரு ரெட்டு போயிட்டு வந்தா பரவாயில்லன்னு பார்த்தேன் சரி சரி வாங்க இதனால இருக்கு நான் வாரேன் வாங்க நான் வாரேன் போகிறேன்னு ரொம்ப சலிச்சுக்காதடா ஆமா சரி சித்தப்பா இம்புட்டு கோவமா சிரிச்சுட்டு வாங்க தானே பொண்ணுக்கு பிடிக்கும் சரி வா கடவுளே சித்தப்பா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு அந்த பிள்ளை இருக்க நிலைமையில எனக்கு வேற டைம் கொடுத்துருக்கு அந்த பிள்ளைகிட்ட நானே இப்படிதான் நின்று பதில் சொல்ல போறேன்னு தெரியல சித்தப்பா வேற அவங்க வீட்டுக்கு என்னே வா 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 இழுத்துட்டு இருக்காரு இப்போ நான் போய் நின்னா அந்த பிள்ளை என்ன ரியாக்ட் பண்ண போகுது எல்லாரும் முன்னாடி என்ன சொல்ல போகுது என்னை பார்த்தோன்னே எதுவும் சொல்லி தொலைஞ்சிடுதான் எனக்கு வேற பக்கு பக்கு பக்குன்னு இருக்கு இவரு வேற கண்டிப்பா நம்ம இங்க இருந்து போகலன்னா சித்தப்பா நம்மளை விடவே மாட்டார் சரி போவோம் என்ன பண்ணி தொலைறது போலாம் சரியா போயிட்டு வாங்க ரெண்டு பேரும் ஏயா சரிம்மா டே கௌதம் பாடா கௌதம் இந்த வீடு தானே உனக்கு நல்லா தெரியும்லடா தெரியும் சித்தப்பா இந்த வீடு தான் சரிடா வீடு எதுவும் மாறி வரல ஐயோ நாலு வீடு பக்கத்துல இருக்குது ஏன் நீ வேற வேற ஊருக்கா வந்திருக்கிறோம் சும்மா கேட்டு வீட்டில யாருங்கன்னு கூப்பிட்றோம் வீட்டில யாரு இருக்கா அடா வாங்க வாங்க இல்லையே நான் என்ன எல்லாம் வந்திருக்காரு என்ன இப்படி நில்லுங்க பக்கத்து போயிட்டு